சொல்றது கேளுங்க, இப்படிதான் ரெண்டு பிடிக்கும். இந்த குடல என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த கடியில் விட்டுருங்க, இந்த கல்லு கடியில் விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருங்க, கீழே காட்டு. சார் உங்கள் கையை வச்சுருந்தா மாட்டிக்கு 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 சார், உங்கள் கையே இருந்துச்சுங்க சார். அதில் கையினா உங்கள் கையை அதிலே வச்சுருந்தீங்களா? கடிக்காதுங்க சார். அது கடிக்காதுங்க, இங்கே பாருங்க, ரெண்டு பாருங்க. ஹாட்ல கவர் கொண்டு வாங்க, கவர் வேண்டாம். ஒரு 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 ஆ பார்த்தீங்கன்னா எப்படி நண்டு பிடிக்கிறதுனா, இந்தமாரி கொடுக்குற நண்டு இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நண்டு எதுவுமே பண்ணாது நம்மளா. இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் இந்த நண்டு பார்த்தீங்கன்னா? நம்ம காய்ச்சல் சளிக்கு முக்கியமாக குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சளி இருந்துச்சுன்னா இதை ஆட்டி இது அப்படியே இந்த ஓட்டை மட்டும் எடுத்துகிட்டு செக்குள்ள போட்டு நல்லா ஆட்டுங்க. ஆட்டினோடனே ஒரு சாறு வரும். எப்பயும் போல் புளி கரைச்சி ஊற்றுறதுக்கு பதில் இந்த நண்டை கரைச்சி வடிகட்டி அதில் ஊற்றி நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு மிளகு எல்லாம் போட்டு ரசம் வச்சு சின்ன பிள்ளைங்க கொடுத்தீங்கன்னா எப்படியாப்பட்ட சளியாக இருந்தாலும் டக்குன்னு நீங்கிடும். ஏங்க அந்த சுட்டு அந்த உரல இடித்து கொடுக்குறாங்க குழந்தைங்க அப்படி சொல்லுவாங்களா? அப்படிதாங்க அப்படிதாங்க அப்படிதான். செக்குள்ள போட்டு நல்லா இடித்து சாறு வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு ஒரு மெலிசான துணி எடுத்து வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த நண்டோட இது வந்து தீர்வு வந்துடும். கொண்டு நீங்கள் நம்ம நண்டு சேமிக்கிற இடத்துக்கு வந்துருக்கோம். இதில் பாருங்கள் எவ்வளோ நண்டு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பால் நண்டு கிடையாது. பால் நண்டுனா அது தனி ரகம், இது தனி ரகம். இது பெரியவங்களும் சாப்பிடலாம். ஆ பெரியவங்களும் சாப்பிடலாங்க, பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. மூலிகை தண்ணி அதுலேருந்து வருது, மூலிகை தண்ணி இப்படி எல்லாமே மலையிலேருந்து எத்தாட்டிலேருந்து வருது. தண்ணியில் இருக்கிற நண்டு எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.